Hi my dear friends, welcome to Info Buffer. இந்த படத்தை குறித்து பார்ப்படினா friends, பதக்கப்பட்டியல்ல நம்ம நாட்டோட பேர் ஒலிம்பிக் போட்டிகளில் வந்தாலே பெரிய விஷயமா சந்தோஷப்படுற நிலைமையில தான் நம்ம இந்திய நாடு இருக்குங்க. இதான் கசப்பான உண்மை. ஆனா அப்படி நம்மளோட அண்டை நாடான சீனா எடுத்துக்கிட்டோம்னா பதக்கப்பட்டியல்ல அவங்க பேர் எப்பவே முன்னணியில தான் இருக்கு. ஒரே மாதிரியான பரப்பளவு கொண்ட நாடுகள் தான், மக்கள் தொகை ஏறத்தாழ ஒரே மாதிரிதான். அப்படி இருந்தும் சீனா மட்டும் எப்படி முன்னணில இருக்க முடியுது, நாம தொடர்ந்து பின்னணியில இருக்கும். அதுவும் கொஞ்சம் இல்லங்க, ரொம்பவே பின்தங்கி இருக்கும். ஏன் இந்த அவல நிலை நம்மளை சுத்தி தொடர்ந்து நிலவிக்கிட்டு இருக்கு? சீனாவுடைய சக்சஸ்க்கு உண்மையில என்ன காரணம்? இத பத்தின தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சில நினைக்கலாம், என்ன கம்பேர் பண்றேன் நம்ம நாட்டையும் சீனாவையும் அப்படின்ட்டு. யாரும் கோவலம் பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்பேர் பண்ண போறது இல்ல. நம்மளுடைய காம்படிட்டர் நம்மளோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அனலைஸ் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. அதுதான் இப்ப நான் பண்ண போறேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள்ல எதன் அடிப்படையில சீனா பெட்டரா இருக்காங்க அண்ட் நாம என்னென்ன விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இன்னும் நாம என்னெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், இத பத்தி நான் அப்டேட் தான் இப்போ கிட்ட ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா இப்ப நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புறேன். பிடிச்சதுன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இந்தியாவுக்கு இந்த தடவை ஒலிம்பிக்ல தங்கம் கிடைக்காம போயிடுமோன்னு காலப்பட்டிருந்தப்ப நீரஜ் சோப்ரா அந்த தாகத்தை தணிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜாவலின் த்ரோல மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி தங்கம் ஜெயிச்சு கொடுத்த நம்ம நீரஜ் சோப்ராக்கு ஒரு ஹார்டி கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்ம நாட்டு வீரர் வீராங்கனைகள் திறம்பட செயல்பட்டாங்க, 7 பதக்கங்கள் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல தான் அதிகபட்சமா நம்ம இந்தியா 6 பதக்கங்கள் வென்றாங்க. அதுக்கப்புறம் அதை ஓவர்டேக் பண்ணக்கூட வகையில இந்த டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸ்ல 7 பதக்கங்கள் ஓவராலா ஜெயிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ சில்வர் பிரான்ஸ் எல்லாமே ஜெயிச்சு வாங்கி கொடுத்த நம்ம வீரர் வீராங்கனைகள் அனைவருக்குமே இந்த இடத்துல ஒரு பிக் தேங்க்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் ஹாக்கியில ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி கடைசி வரைக்கும் போராடி தோத்து போன நம்ம இந்திய வீராங்கனைகள் ஹாக்கி பெண்மணிகளுக்கும் நாம இடத்துல கங்கிராட்ஸ் பண்ணிக்கலாம். அவங்கதான் தோத்து போயிட்டாங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம், இருந்தாலும் வெற்றிக்காக கடைசி வரைக்கும் போராடினாங்க, எதிரணி வீரர்களை தட்டி கொடுத்தாங்க. சோ ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம்தான். இருந்தாலும் ஓவராலா நம்ம ஒலிம்பிக் ஹிஸ்டரிய புரட்டி பார்த்தோம்னா நாம இந்தியா சொல்லிக் கூட வகையில பெர்ஃபார்ம் பண்ணலன்றதுதான் கசப்பான உண்மைங்க. இது வரைக்கும் நம்ம இந்தியா ஒலிம்பிக்ல 121 ஆண்டுகள வரலாறு வச்சிருக்குங்க. 24 ஒலிம்பிக் போட்டிகளை நம்ம கடந்திருக்கோம். எவ்வளவு மெடல்ஸ் ஜெயிச்சிருக்கோம் மொத்தமா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன், 35 மெடல் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். சில்வர் பிரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அதுல தங்க பதக்கம் எத்தனை ஜெயிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா 10 தான். அதுலயும் குறிப்பா இந்த 10 கோல்டு மெடல்ல 8 பாத்தீங்கன்னா இந்தியன் ஹாக்கி தங்க பதக்கம் ஜெயிச்சு கொடுத்தது, மீதி 2 இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல. 2008 அப்ப பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல நம்மளுடைய அபினவ் பிந்த்ரா துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் ஜெயிச்சாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் பர்சன் நம்ம நாட்டுக்கு தங்க பதக்கம் ஜெயிச்சு கொடுக்கிறது. ஆப்டர் 13 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 நமக்காக தங்கம் ஜெயிச்சு கொடுத்து வரலாறு படைச்சிருக்காரு நம்ம நீரஜ் சோப்ரா. இப்ப அப்படியே சீனா பக்கம் டிராவல் பண்ணோம்னா 1924 வருஷத்தப்ப ரிபப்ளிக் ஆஃப் சீனா அப்படின்ற பேர்ல ஒலிம்பிக் இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சீனால உள்நாட்டு போர் நடக்குது, சீனா வர்சஸ் தாய்வான். 1949 பீரியட் அப்ப ரிபப்ளிக் ஆஃப் சீனா அப்படின்றது ரீட்ரீட்டா மாறுது, என்னன்னா ஐலண்ட் ஆஃப் தாய்வான் அப்படின்ட்டு. 1949 இயர்க்கு அப்புறம் தாய்வான்ல உள்ள பிளேயர்கள் மட்டும்தான் ஒலிம்பிக்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் சீனா தனக்குன்னு சொல்லி பீப்புள் ரிபப்ளிக் ஆஃப் சீனா அப்படின்னு பேர் வச்சு ஒலிம்பிக்ல விளையாட ஆரம்பிக்கிறாங்க. 1984 காலகட்டத்தில் தான் முதல் பதக்கத்தையே சீனா ஜெயிக்கிறாங்க பிஸ்டல் ஈவெண்ட்ல. சோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணது 1900 வருஷத்தப்ப முதல் பார்ட்டிசிபேஷன்ல நம்ம 2 பதக்கம் ஜெயிக்கிறோம். ஆனா சீனா 1984 தான் தங்களுக்கான முதல் பதக்கத்தை ஜெயிக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்ல அவங்க தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்காங்க. ஆனா நம்ம அவங்க கிட்ட கூட நெருங்க முடியலன்றதாங்க யதார்த்தம். இது வரைக்கும் சீனா ஒலிம்பிக் ஒட்டுமொத்த போட்டிகள்ல 260 மேற்பட்ட தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. தங்கம் மட்டுமே ஓவராலா ஒலிம்பிக் போட்டிகள்ல எவ்வளவு பதக்கம் தெரியுமா ஜெயிச்சிருக்காங்க? 635 பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. கோல்டு சில்வர் பிரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், உங்களுக்கு ஸ்கிரீன்ல எக்ஸாக்ட் நம்பர் காட்டுற பாருங்க. 635 எங்க இருக்கு, 35 எங்க இருக்கு? சோ ஏன் நமக்கு இந்த நிலைமை அப்படின்றத நம்ம கட்டாயம் யோசிக்கணும்.
அரசாங்கம் நிச்சயமா ஸ்டெப் எடுக்கணும். சீனால இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒலிம்பிக் வைக்கிறது மிக முக்கிய காரணம் ஒற்றுமை. அரசு சாரா மக்களும் சரி அரசு சார்ந்த மக்களும் சரி ஒலிம்பிக்ல உலகாரங்களை தலைநிமிரணும், நம்ம நாடு பதக்கப்பட்டியல முன்னணி வைக்கணும்னு சொல்லி ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க. அந்த ஒற்றுமை நம்ம நாட்டுல இருக்கா? இதுதான் மிக முக்கியமா நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. நாம பின்னடைவை சந்திக்கிறதுக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கும் இதுதான் முதல் காரணமே. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகத்தினரும் ஒன்னா கூடிடுவாங்க. ஒலிம்பிக் அப்படின்னு வந்துருச்சுன்னா எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. கோல்டு ஜெயிக்கணும், பதக்கப்பட்டியல முன்னணி வைக்கணும், இது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கோலை பிக்ஸ் பண்ணிப்பாங்க, அதுக்கேத்த மாதிரி எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க. நம்ம நாட்டுல சரியான கோல் அப்படின்றதே இல்ல. அந்த விஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவுங்க. அது மட்டும் இல்லாம சீனால பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தங்களுடைய பிள்ளைகள் ஒலிம்பிக்ல ஜெயிக்கணும், தன்னுடைய நாட்டை வந்து கௌரவிக்கணும்னு சொல்லி ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம நாட்டுக்கு வந்தோம்னா கல்வி வேலை இதுலதான் இயல்பாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இந்த கிரிக்கெட்னு ஒண்ணுக்கு பரவலா நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். அதே மற்ற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கறோமான்னு கேட்டீங்கன்னா மில்லியன் டாலர் கேள்விக்குறி. இப்ப சீனா நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா விளையாட்டு உள்கட்டமைப்புன்றது வேற லெவல்ல இருக்குங்க. அதே மாதிரி சீனாவை பொறுத்த அளவுல நிறைய அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குல்ல கிட்ஸ், இதெல்லாம் அவங்களே சொந்தமா மேனுபேக்சர் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு அதிமுக்கியம் கொடுக்கறாங்க. ஒலிம்பிக்னு வந்துருச்சுன்னா வெறி ஆயிடுறாங்க. அதனாலதான் அவங்களால சாதிக்க முடியுது. இங்க நம்ம நாட்டுல மத்திய அரசாங்கம் ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி எவ்வளவுங்க பட்ஜெட் ஒதுக்குறாங்க இதுலயே நமக்கு தெரியலங்களா? நாம எந்த அளவுக்கு பின்னடையில இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்ட்டு நம்ம போதிய முக்கியத்துவம் கொடுக்கல. அது நம்மளுடைய தனிப்பட்ட குடும்பமாகட்டும் அல்லது அரசாங்கமாகட்டும் போதிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்காதனாலதான் பதக்கப்பட்டியல நம்ம நாடு பேரு நினைச்சே இன்னமும் சந்தோஷப்பட்டு இருக்கோம். ஒரு தங்கம் ரெண்டு தங்கம் வந்துடாதான்னு இயங்கிக்கிட்டு இருக்கோம். சாதி, அரசியல் தலையீடு, நீ பெரியனா நான் பெரியனா, இன பாகுபாடு, மொழி பாகுபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மள ரொம்பவே புடிச்சு கீழே தள்ளிடுதுங்க. உலகாரங்களை தலைநிமிர முடியலன்னா இதெல்லாமே தான் மிக முக்கிய காரணங்கள். இதெல்லாம் தாண்டி ஊழல் வேற. எப்ப அரசியல் தலையீடு இல்லாம சாதி மத மொழி பாகுபாடு இல்லாம திறமைக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அப்பதான் நாமளும் ஒலிம்பிக்ல உலகாரங்களை தலைநிமிர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லன்னு சொன்னா இந்த அவலநிலை தொடரும்ன்றதுதான் இந்த இடத்துல நம்ம ஆழமா பதிவு செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. வரலாறு இதுவரைக்கும் நம்ம சோபிக்கல. இனி வரக்கூடிய ஒலிம்பிக் நம்ம ஜெயிக்கணும், பெரிய அளவுல சாதிக்கணும்னா அதுக்கு பெரிய ஒரு ஒற்றுமை தேவை. அண்ட் நமக்கு கோல்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. ஒரு அச்சீவ்மெண்ட் நாம பண்றோம்னு சொன்னா அதை நம்ம பெருசா பேசுறதை தாண்டி இன்னும் பெரிய அளவு அச்சீவ்மெண்ட் பண்றது எப்படின்னா யோசிக்கணும். ஏழு பதக்கங்கள் ஜெயிச்சிட்டோம், சந்தோஷம். ஆனா ஏழுன்றது போதுமானதா? இதைத்தான் நம்ம வந்து பெரிய அளவுல அனலைஸ் பண்ணி இந்த ஏழு எப்படி எழுபதாக்கணும் அப்படின்றத நம்ம எப்ப திங்க் பண்றோமோ அப்பதான் நம்ம உண்மையிலே ஷைன் பண்ண முடியும். இல்லன்னு சொன்னா இந்த நிலை தொடரும்ன்றதுதான் இந்த இடத்த நம்ம ஆழமா பதிவு செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பத்தி நீங்க நினைக்கிறீங்க, உங்க மனசுல தோணுது, மறக்காண்டு கருத்துக்களை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கிடைத்த எல்லா புகழும் சத்தியமான பெருமை கருத்துக்குறி விடைபெறுகிறேன்.